நெக்ஸ்ட்டுப்பா எக்ஸைஸில் ஃபிஃப்த்து ஒன் என்ன பாருங்கள் சால்வ் த ஈக்குவேஷன் இஜட் க்யூ ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா ஆமாம் இஜெட் கியூ ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற ஈக்குவேஷனை நினைச்சனும் சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுக்கலாமா இஜெட் கியூ ப்ளஸ் டொண்ட்டி செவன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ அந்த ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் வந்து ரைட் சைடு போனால் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஆயிருமா ஓகேவா அப்போ இஜெட் கியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி செவனா அப்போ தரஃபர் இஜட் இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் கீபிக் ரூட் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி செவனா ஓகேவா சரி இப்போ மைனஸ் டுவெண்ட்டி செவனு டுவெண்ட்டி செவன் இன்ட்டு மைனஸ் ஒன்று அளிக்கலாமா அப்போ தனித்தனியாக ரூட் போட்டிங்கன்னா கீபிக் ரூட் ஆஃப் டொண்ட்டி செவன் இன்ட்டு கீபிக் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னா அப்போ கீபிக் ரூப் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி செவனுக்கு ஆன்சர் என்ன த்ரீ கீபிக் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஒன்பத்தின்னு அளிக்கலாமா ஓகேவா சரி எடுத்து இப்போ மைனஸ் ஒன்றுங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என்ன ஃபோன் ஃபோலார் ஃபார்ம் எடுத்து போகிறோம் ஓகேவா மைனஸ் ஒன்னோட ஃபோலார் ஃபார்ம் என்ன காஸ் பை ப்ளஸ் ஐசேன் பை ஓகேவா அதாவது ஒன்று அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து ஃபோலார் ஃபார்ம் வந்து காஸ் ஜீரோ ப்ளஸ் ஐசேன் ஜீரோ ஐக்கு வந்து காஸ் ஃபை பை டூ ப்ளஸ் ஐசேன் பை பை டூ மைனஸ் ஒன்றுக்கு வந்து காஸ் பை ப்ளஸ் என்னது ஐசைன் பை ஸோ அப்போ மைனஸ் ஒன்றுக்கு நடிக்கலாம் காஸ் பை ப்ளஸ் ஐசைன் பை த ஹோல் பவர் ஒன் பை த்ரீ நடிக்கலாமா அடுத்து அந்த காம்ப்ளக்ஸ் நம்மளுடைய ஆர்க்யுமெண்ட் கூட எதை ஆட் பண்ணணும் டூ கே பை ஆட் பண்ணணுமா இப்போ காஸ் டூ கே பை ப்ளஸ் ஐசைன் டூ கே பை காஸ் டூ கே பை ப்ளஸ் பை ப்ளஸ் ஐசைன் டூ கே பை ப்ளஸ் பை த ஹோல் பவர் ஒன் பை த்ரீங்க நல்லா கவனிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு கீப்பியூட் ஆஃப் டுவெண்ட்டி செவனுக்கு த்ரீ போட்டாச்சு லாஸ்ட் வரைக்கும் த்ரீ வந்துகிட்டே இருக்கும்ப்பா மைனஸ் ஒன் அப்படிங்கிற காம்பனேஷன் உடைய ஃபோலார் ஃபார்ம் என்ன காஸ் பை ப்ளஸ் ஐசைன் பை இப்போ காஸ் பை ப்ளஸ் ஐசிஎன் பை த ஹோல் பவர் ஒன் பை த்ரீ அடுத்து ஆர்குமெண்ட்டு கூட எதை ஆட் பண்ணணும்னா டூ கே பை ஆட் பண்ணணும் அப்போ காஸ் டூ கே பை ப்ளஸ் பை ப்ளஸ் ஐசைன் டூ கே பை பை ப்ளஸ் பை த ஹோல் பவர் ஒன் பை த்ரீ இந்த டூ கே பை ப்ளஸ் பை இருக்குலப்பா அதில் காமன் இருக்குது பை இருக்க அப்போ பையை காமன் எடுத்தா காஸ் டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு பை ப்ளஸ் ஐசைன் டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு பை த ஹோல் பவர் ஒன் பை த்ரீ ஆயிடுமா ஓகேவா அடுத்தபடியாக நல்லா பாருங்கள் அடுத்து பவர் ஒன் பை த்ரீ இருக்கேன் பவர் ஒன் பை த்ரீ வந்து அப்ளைங்க என்னது டிமார்ட் சேரும் இப்போ அப்ளைங்க டிமார்ட் சேரும் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள் த்ரீ இன் டூ அந்த ஒன் பை த்ரீ இங்கே பாருங்கள் உள்ளார் பேருமா இப்போ காசு டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு பைபே த்ரீ ப்ளஸ் ஐஸையும் டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபைபே த்ரீயே ஓகேவா கவனமாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எப்போ வந்து டிமார் எடுத்து அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் கேக்கு கே வேல்யூ சப்ஸிட் பண்ணணும் ஒன் பை த்ரீ அப்படின்னா த்ரீக்கு முன்னாடி வரைக்கும் எது வரைக்கும் டூ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறது ஜீரோ வந்து செட் பண்ணுவோம் அப்போ வேறு கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கமா ஒன் கமா டூவா ஓகேவா ஸோ த்ரீ இன்ட்டு காஸ் டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு பைவே த்ரீ ப்ளஸ் ஐசின் டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு பைபே த்ரீ வேறு கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கம் ஒன் கமா டூ வா கா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐசிங் தீட்டா இப்படி நடிக்கலாம் சிக்ஸ் தீட்டிக்கலாமா அப்போ காசு டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு பைப் பே த்ரீ ப்ளஸ் ஐசைன் டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு பைவே த்ரீக்கு சிம்பிளாக பிள்ளைங்களா சிஸ் டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் பை த்ரீன்னு அப்போ ஆன்சர் என்ன த்ரீ இன்ட்டு சிஸ் டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் பே த்ரீ வேர் கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கமா ஒன் கமா டூ ஓகேவா அடுத்தபடியாக சிக்ஸ்த்து சம் பாருங்கள் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு ஒன் இஸ் ஏ கீப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஷோ தேட் தி ஸோ தேட் தி ஸோ தேட் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்வேஷன் இஜெட் மைனஸ் ஒன் த ஹோல் க்யூ ப்ளஸ் எயிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் டூ ஒமேகா ஒன் மைனஸ் டூ ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி என்னை நம்ம ப்ரூவ் பண்ணோம் கொஸ்டின் மறுபடியும் படிக்கும் பாருங்கள் இப்போ ஒமேகா நாட் ஈக்குவல் டு ஒன் இஸ் ஏ கீப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஸோ தடுத்த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்வேஷன் இஜெட் மைனஸ் ஒன் த ஹோல் cube ப்ளஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் டூ ஒமேகா ஒன் மைனஸ் டூ ஒமேகா ஸ்கொயர்ன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிடணும் பண்ணணும் சரி ப்ரூவ் பண்ணலாமா ஃபர்ஸ்ட்டு கொஷன் எடுத்துக்கோங்க இஜெட் மைனஸ் ஒன் த ஹோ ஓஜெட் மைனஸ் ஒன் த ஹோல் க்யூப் ப்ளஸ் எயிட் ஜீரோவா இல்லை ப்ளஸ் எயிட் அந்த போனால் மைனஸ் எயிட்டா அப்போ இஜட் மைனஸ் வந்த ஹோல் கியூப்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எயிட்டா இஜெட் மைனஸ் வந்த ஹோல் க்யூப்பை ஒன் மைனஸ் த ஹோல் க்யூப்னு இல்லைன்னா அந்த பக்கம் ஒன்றும் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா அப்போ ஒன் மைனஸ் இஜெட் த ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு எயிட் ஆயிருமா அப்போ ஃபோர் ஒன் மைனஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு எயிட் பவர் ஒன்பதுன்னு ஆயிருமா ஓகேவா ஏன்னா இந்த பவர் த்ரீ வந்து அந்த பக்கம் போனால் பவர் என்ன ஆயிரும் ஒன்பை த்ரீ ஆயிருமா அப்போ எயிட் பவர் ஒன்பை த்ரீ அப்போ எயிட் பவர் ஒன்பை த்ரீயை டூ பவர் ஒன்பதுன்னு இல்லைங்களா டூ பவர் ஐயா எயிட் பவர் ஒன் பை த்ரீயா எயிட் பவர் ஒன் பை த்ரீன்னா எயிட்டுக்கு டூ க்யூப்னு கொடுக்கலாம் டூ க்யூப் த ஹோல் பவர் ஒன் பை த்ரீ தேர்ட்டி சென்னது டூ வா ஓகேவா டூ பவர் ஒன் பை த்ரீ எயிட் பவர் ஒன் பை த்ரீ எயிட் பவர் ஒன் பை த்ரீனா எயிட்டை வந்து டூ க்யூப்னு அளிக்கலாம் அப்போ டூ க்யூப் த ஹோல் பவர் ஒன் பை த்ரீ அப்போ த்ரீ த்ரீ ஆன்சராக ஆன்சர் என்ன டூவா அப்போ டூ இன்ட்டு ஒன் பவர் பை த்ரீ எக்ஸ்ட்ரா எழுதிதான் ஏன் சார் ஒன் ஃபோர் ஒன்பது திரு எக்ஸ்ட்ரா எழுதுறோம் அப்படின்னா ஒன் ஃபோர் ஒன் பை த்ரீ தேர்ட்டி சின்னது ஒன் தானே ஓகேவா அப்போ டூ இன்ட்டு ஒன் பவர்னது ஒன் பை த்ரீ ஓகேவா அடுத்த ஸ்டபில் பாருங்கள் ஒன் மைனஸ் எச் எட்ஸ் ஈக்குவல் டு டூ ஒன் பவர் ஒன் பை த்ரீ ஆமாம் ஒன் பவர் ஒன் பை த்ரீ கீப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியே கீப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா என்னப்பா ஒன் ஒமேகா ஒமேகா ஸ்கொயரா அப்போ ஒன் பவர் ஒன் பை த்ரீக்கு பதிலாக ஒன் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு நினைக்கலாமா ஓகேவா அடுத்தபடியே இப்போ பாருங்கள் இந்த டூ கொண்டு உள்ள இதை பண்ணுங்கள் இந்த எது ஈக்குவல் டு ஒன் மைனஸ் இஜெட் ஈக்குவல் டுவா நமக்கு தான் இருந்த இட்ஜெட்டை அப்போ ஃபோர் இஜெட் இஸ் ஈக்குவல் டு இஜெட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள் இந்த ஓ அந்த டூ இந்த பக்கம் வந்தால் மைனஸ் டூவா இந்த மைனஸ் இஜெட் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் இஜெட்டு இந்த டூ அந்த பக்கம் வந்தால் ஒன் மைனஸ் டூவா ஓகேவா அடுத்து டூ இன்டூ அமெகா டூ மிகவா இந்த டூ அமெகா அந்த பக்கம் வந்தால் மைனஸ் டூ அமெகவா அப்போது ஒன் மைனஸ் டூ மிகவா இந்த டூ கொண்டு உள்ளே கொண்டு டூ ஒமேகா ஸ்குவரா இந்த டூ ஒமேகா ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் என்னது மைனஸாக அப்போ ஆல்ரெடி அங்கே இருந்து ஒன்று இருக்கா ஒன் மைனஸ் டூ ஒமேகா ஸ்கேயரா அப்போ ஒன் மைனஸ் டூ தேர்ட்டிஸ் எனக்கு மைனஸ் ஒன்னா தேர் ஃபார் இஜ்ஜெட் இஸ் ஈக்குவல் டூ ஆன்சர் என்ன மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் டூ ஒமேகா ஒன் மைனஸ் டூ ஒமேகா ஸ்கொயர் ஹென்ஸ் ப்ரூவ் ஓகேவா தேங்க் யூ